Hi, Amal. Hi, ma'am. Hi, ma'am. Loud up, isingla. Ma'am. Ah, yes, ma'am. And very good morning. Good morning, ma'am. Okay, so நம்ம இன்னைக்கு வந்து என்ன செக்ஷன்ஸ்ல வந்து நம்ம இன்னைக்கு பார்க்க போற டெமோ வந்து என்னன்னா UI and UX design. உனக்கு ஏதாவது ஐடியா இருக்காமா இந்த UI பத்தி அந்த UX பத்தி இந்த டிசைன் பத்தி? ஆம், UI UX டிசைன் யூஸ் பண்றோம்னு தெரியும், ஆனா இதோட ஸ்கோப் எப்படின்னு தெரியாது மேம். ஓகே, சோ இன்னைக்கு நம்ம அந்த கிளாஸ்ல வந்து இதோட ஸ்கோப், இதோட ஃபியூச்சர் அண்ட் இது வந்து எந்த அளவுக்கு ஒரு ஹை டிமாண்ட் கோர்ஸா இருக்கு அண்ட் இதை வந்து எங்கெங்க விஷயங்களா யூஸ் பண்றாங்க, ஓகேவா? ஸோ இதில் எல்லா சோர்ஸ் அந்த எல்லாமே பார்க்க போகிறோம், ஓகேவா? ஓகே மேம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து டாபிக் போகிறதுக்கு முன்னாடி இந்த யூஐக்கும் யூஎக்ஸ்க்கும் உள்ள விஷயங்கள் பார்க்கலாம், ஓகேவா? யூஐ அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னா யூசர் இன்டர்ஃபேஸ், ஓகே. யூஎக்ஸ் அப்படிங்கிறது யூசர் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ அந்த யூஐ இன்டர்ஃபேஸ் அப்படிங்கும் போதே சின்னமா நமக்கு வந்து ஒரு என்ன கிடைக்கும், அதே வந்து என்ன சொல்றது மீனிங் வச்சிருக்கான். ஸோ நாங்க யாரு அப்படிங்கிறத, ஓகேவா? ஸோ அந்த யூஐ அப்படிங்கிறது என்ன அப்படின்னா யூசர் இன்டர்ஃபேஸ் சொல்லிட்டோம். ஸோ இதுல யாரெல்லாம் வர்றாங்க அப்படின்னு பார்த்தோன்னா வந்து கலர் வர்றாங்க, லேஅவுட்ஸ் வர்றாங்க, டைப்போகிராஃபி வர்றாங்க, அதுக்கப்புறம் வந்து விஷுவல் டிசைனும் வர்றாங்க, கிராஃபிக் டிசைனரும் வர்றாங்க. இதெல்லாம் சேர்ந்ததான் யூஐ அப்படின்னு சொல்றாங்க. ஸோ விசுவல் டிசைன், கிராஃபிக் டிசைன்னா என்ன புதுசா இருக்கே, நம்ம யூஐ யூஎக்ஸ் தானே பார்க்குறோம், ஏன் அதெல்லாம் சொல்றீங்க அப்படின்னா சின்ன ஒரு குட்டி ஸ்டோரி சொல்றேன். ஸோ விசுவல் டிசைன் அண்ட் கிராஃபிக் டிசைன் அப்படின்னா வரைகிறது தான், ஓகேவா? ஸோ இவங்க வந்து எதுக்காக வருவாங்க, விஷுவல் டிசைன் வந்து ஒரு வெப்சைட்டுக்காகவும் ஆப்ஸ்க்காகவும் டிஜிட்டல் விஷயங்களுக்காக வருவாங்க. இவங்க வந்து கிராஃபிக் டிசைன் வந்து எதுக்காக வருவாங்கன்னா அட்வர்டைஸ்மெண்ட், பிராண்டிங்கு, ஓகேவா? அப்புறம் வந்து இன்ஃபர்மேஷன், அப்புறம் சம் ஆஃப் வெப்சைட்டுக்குள்ள சின்ன சின்ன விஷயங்கள், ஓகேவா? லோகோ ஆகட்டும், அப்புறம் அனிமேஷன் பர்பஸ் ஆகட்டும், இதெல்லாம் வருகிறது. ஸோ ரெண்டுமே வருகிறது தான், பட் யாராருக்கு வருகிறாங்க அப்படிங்கிறது டிஃபரன்சியேஷன், ஓகே? விஷுவல் டிசைனர் அவங்களுக்காகவும், கிராஃபிக் டிசைனர் இவங்களுக்காகவும், ஓகேவா? ஸோ இவங்க யூஸ் பண்ற டூல்ஸ் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா போட்டோஷாப், இல்லுஸ்ட்ரேட்டர், அதுக்கப்புறம் வந்து ஸ்கெட்சுப், அப்புறம் அடோபி XD. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் அவங்க யூஸ் பண்றாங்க, ஓகேவா? ஸோ இவங்களுடைய கோல்ஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இவங்க வந்து ஃப்ரீலான்ஸ் சப்போர்ட் அந்த கண்டென்ட்டாக இருப்பாங்க. அப்புறம் அவங்க வந்து இவங்க வந்து கிராஃபிக் டிசைன் வந்து கம்யூனிகேட் பண்ணுவாங்க, ஓகேவா? ஒவ்வொரு இன்ஃபர்மேஷன் வந்து அந்த ஐடியாவையும் இன்ஃபர்மேஷன் கம்யூனிகேட் பண்ணுவாங்க. இண்டிவிஜுவல் ஒவ்வொன்றும் வந்து இண்டிவிஜுவல் கிராஃபிக்ஸாக இருக்கும், ஓகே? நம்ம வரைகிறதானா, நம்ம வரைஞ்சி நமக்காக மேக் பண்ணுறது தான், ஓகேவா? ஸோ இவங்க வந்து சரி இவங்க வந்து இப்பெல்லாம் பண்றாங்க. இவங்க இவங்க வந்து எதுக்காக விஷயங்கள் யாருக்காக வர்றாங்க அப்படின்னா ஒரு பிராண்ட் டிசைனர், வெப் டிசைனர், விஷுவல் கம்யூனிகேஷன், டிஜிட்டல் டிசைனர். ஸோ இந்த மாதிரி கேட்டகரி வந்து விஷுவல் டிசைனருக்காகவும், கிராஃபிக் ஆர்டிஸ்ட், ஆர்ட் டைரக்டர், கிரியேட்டிவ் டைரக்டர், பிராண்ட் டிசைனர், இவங்களாம் வந்து கிராஃபிக் டிசைனுக்காக போறாங்க. ஸோ இவங்களே வந்து இவ்வளவு விஷயம் பண்றாங்க, ஓகேவா? பட் இவங்க நம்ம யாருக்காக, யாரு கூட யூஸ் பண்றோம், யூஐ கூட யூஸ் பண்றோம், ஓகேவா? சோ அப்போ யூஐ கூட யூஸ் பண்றோம், நம்ம வந்து என்ன பண்றோம், இப்போ விஷுவல் டிசைனிங், கிராஃபிக் டிசைனிங் வந்து யூஐ கூட யூஸ் பண்ணும்போது நம்மளும் யூஐ என்ன பண்றோம், வரைகிறோம். யாருக்காக வரைகிறோம், மொபைலுக்காகவும் வெப்புக்காகவும் வரைகிறோம், ஓகே? சோ நம்ம வரைஞ்சிட்டோம். இப்போ வந்து என்ன பண்ணிட்டீங்க, நீங்க வந்து ஒரு பாக்ஸ் போட்டுறீங்க, ஒரு மொபைல் டிசைன் பண்ண போறீங்க, ஒரு பாக்ஸ் போட்டுறீங்க. அந்த பாக்ஸுக்கு நீங்க என்ன கொடுப்பீங்க, கலர் கொடுக்கணும், அதுக்கப்புறம் வந்து டெக்ஸ்ட் செட் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் வந்து நீங்க வரைகிறதுக்கு பேரு லே அவுட்னு சொல்லுவாங்க, ஓகே? ஸோ அந்த லே அவுட் இருக்கு, ஒரு லாகின் பேஜ். நார்மலா வந்து இப்போ நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சது வந்து ஒரு பிளே ஸ்டோர் அப்ளிகேஷன், ஓகேவா? இந்த பிளே ஸ்டோர் கூட விட்டுருங்க, நெட்ஃபிளிக்ஸ் வச்சுக்குவோம். எல்லாமே அப்ளிகேஷன் தானே நம்ம யூஸ் பண்ற, எல்லாமே வந்து மொபைல் அப்ளிகேஷன் தான், எல்லாமே வந்து டிசைன் டிசைன் இன்ட்ராக்ஷன் ஆயிருக்கு, ஓகே? அங்க யூசர் இன்டர்ஃபேஸ் இருக்காங்க, யூசர் எக்ஸ்பீரியன்ஸும் இருக்காங்க, ஓகேவா? ஸோ அந்த மாதிரி இருக்கு. அப்போ அதுல வர விஷயம் வந்து லே அவுட்ஸ், ஓகேவா? அந்த டிசைன் ஸ்ட்ரக்சர் வந்து லே அவுட்ஸ், ஒவ்வொரு பாக்ஸ் இருக்கும், ஸ்க்ரோல் பண்ணுவோம், அதான் வந்து ஒவ்வொரு லே அவுட், ஓகேவா? இந்த டிசைன் இப்படிதான் இருக்குப்பா அப்படிங்கிறது. அப்ப அதுல பாக்குறீங்க நீங்க இமேஜ், கலர்லாம். சோ அதுக்கு பேர் நம்ம வந்து அதுக்கு வந்து கலர் யூஸ் பண்றோம், அதுக்கப்புறம் அசெட் செட் பண்றோம், இமேஜ், அதுக்கப்புறம் டைப்போகிராஃபி, சென்டென்ஸ், டெக்ஸ்ட். சோ அதுக்கு பேர் டைப்போகிராஃபி, ஓகேவா? சோ இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா ஒரு யூஐல யூஸ் பண்றோம், ஓகேவா? சரிப்பா, நீங்க யூஐல ஃபுல்லா யூஸ் பண்றீங்க, அப்போ யூஎக்ஸ் என்ன பண்ணுது, ஓகேவா? சோ இப்ப யூஐ ஃபுல்லா நான் முடிக்கிறேன். இதுல வந்து இன்னொரு விஷயம் யார் அப்படின்னா என்ன சொன்னேன், டைபோகிராஃபி சொன்னேன், லே அவுட் சொன்னேன், இமேஜஸ் சொன்னேன், அதாவது அசட்ஸ், அது நீங்க இமேஜஸ் சொல்லலாம், ஓகேவா? அதுக்கப்புறம் வந்து கலர் ஸ்கீம், நீ என்ன கலர் இந்த அப்ளிகேஷன் இந்த ஒரு பாக்ஸுக்கு நீ போட்ட ஒரு கட்டத்துக்கு என்ன கலர் கொடுத்தா நல்லா இருக்கும், ஓகேவா? லைக் ஒரு மொபைல் ஸ்கிரீன் இந்த கலர் கொடுத்தா நல்லா இருக்குமா, இந்த கலர் கொடுத்தா நல்லா இருக்காதா, அப்படின்னு நீ வந்து கலர் ஸ்கீம்ல செக் பண்ணி செட் பண்ணுவ ஒரு பெர்ஃபெக்ட் கலரை. ஓகேவா? அதுக்கப்புறம் வந்து பட்டன்ஸ் வைப்ப, இதை கிளிக் பண்ணா அங்க நடக்கணும், ஆக்ஷன் அங்க போகணும். ஸோ பட்டன் வைக்கிறது நம்மளோட வேலை. அந்த ஆக்ஷன்ஸ் ரெஸ்பான்சிபிளா வந்து யூஎக்ஸ் அவங்க பாத்துப்பாங்க. ஓகேவா? ஓகே ஓகே. இவங்க என்ன பண்ணுவாங்க, பட்டன்ஸ் வச்சிருவாங்க. ஓகேவா? அந்த பட்டனுக்கு இந்த கலர் வச்சா நல்லா இருக்குமா? ஓகேவா? அந்த பட்டன் வந்து யாரு கம்யூனிகேட் பண்ண போகுது அதை தெளிவா இருந்துப்பாங்க. புரியுதா? சோ யூஐ பொறுத்த வரைக்கும் ஒரு 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 கலர் ஒரு 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 கலர்ஃபுல்லா இமேஜினேஷன் பண்ணிக்கங்க. ஓகே, நம்ம இங்க வந்து யார்கிட்ட வருவோம் அப்படின்னா யூஎக்ஸ் அவங்க கிட்ட வருவோம். ஓகே, ஒன் செகண்ட். சரி, இப்போ நம்ம இந்த யூஐ இருக்காங்க. ஸோ இங்கே என்ன பண்ணிருக்கோம், நம்ம பிபிடியில என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா இவங்க வந்து யூசர் இன்டர்ஃபேஸ் சொல்லுவாங்க, பப்ளிக் இன்ட்ராக்ட் ப்ராடக்ட் சம் ஆஃப் லைக். ஓகே, ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கு அப்படின்னு நம்ம வந்து இவங்களை வந்து கதை கதையா நம்ம சொல்லியிருக்கோம். ஓகேவா? ஓகே. ஸோ இங்கே இந்த இந்த ப்ராடக்ட் பார்த்துக்குங்க. ஓகேவா? ஸோ நான் இப்போ வந்து ரெண்டுத்துக்குள்ள அக்யூரேட் டிஃபரன்ஸ் சொல்றேன். ஓகே, ஸோ யூஐ வந்து இவங்கெல்லாம் இருந்தாங்க அப்படின்னா யூஎக்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒயர் ஃப்ரேம் பண்ணுவாங்க, ப்ரோட்டோடைப் பண்ணுவாங்க. ஓகேவா? இந்த ப்ரோட்டோடைப் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நீ பட்டனை கிளிக் பண்ணா அந்த பேஜுக்கு போகணும், நெக்ஸ்ட் பேஜுக்கு போகணும், ஒரு ஆக்ஷன் கொடுக்குறல. ஸோ இந்த ப்ரோட்டோடைப் கான்செப்ட் மூலமா தான் அந்த நெக்ஸ்ட் பேஜுக்கு நீ கொண்டு போவ. ஓகேவா? ஓகே. ஸோ நீ கிளிக் பண்ணும்போது அந்த நெக்ஸ்ட் ஸ்க்ரீன் போகணும், அந்த ஸ்க்ரீன்ல ஃபங்க்ஷன்ஸ் இப்பெல்லாம் இருக்கு, ஸோ அங்கே கிளிக் பண்ணி நெக்ஸ்ட் பேஜ் போகணும் அப்படிங்கிற விஷயம் வந்து யார் சொல்லுவாங்க, யூஎக்ஸ் சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ உங்க ஒயர் ஃப்ரேம் அப்படிங்கிறது வந்து நீ ஒரு டிசைன் வந்து முன்னாடியே வந்து இப்போ நீ ஒரு டிசைன் உனக்காக பண்ண போற, உங்களுடைய நீ வந்து ஒரு கம்பெனி வச்சிருக்க, உனக்கான ஒரு டிசைன் நீ வடிவமைக்க போற அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து ஒயர் ஃப்ரேம் தான் பண்ணுவாங்க. இந்த ஒயர் ஃப்ரேம் அப்படிங்கிறது வந்து உன்னுடைய டிசைன் ஸ்ட்ரக்சர் இப்படி வரணும் அப்படிங்கிறதுக்காக நீ வரைகிறது தான். ஓகேவா? வரைஞ்சு பாக்ஸ் போட்டு இங்க வந்து டெக்ஸ்ட் வரணும், இங்க ஐகான்ஸ் வரணும், எனக்கு நெக்ஸ்ட் பேஜ் இந்த மாதிரி டிசைன் இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம ரெடி பண்ற விஷயங்கள் தான். ஓகேவா? சோ இந்த யூஎக்ஸ்ல வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா யூசர் ரிசர்ச். ஓகேவா? சோ என்ன மாதிரி சினாரியோல நீ கிரியேட் பண்ண போற, யூசருக்கு வந்து என்ன மாதிரி ப்ரெசென்ட் பண்ண போற, அது வந்து அவங்களுக்கு புரியணும். இப்போ டிசைன் அப்படின்னா என்ன, பார்த்தா வந்து அட்ராக்ஷனா இருக்கிறதா அது மட்டுமா டிசைன்? கண்டிப்பா கிடையாது. ஒரு டிசைன் அப்படிங்கிறது வந்து இப்போ கிளைண்ட், ஓகே, கிளைண்ட் ஆகட்டும் நார்மல் பீப்புளுக்கு புரியணும். சோ இந்த பட்டன்ல போய் அதை கிளிக் பண்ணா அந்த பேஜுக்கு போகணும்பா, படிக்காதவங்க கூட அந்த டிசைனை பார்த்தா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஓகேவா? சோ ஒரு டிசைனை வந்து யூஸ் பண்றதுக்கு ஒருத்தவங்க வந்து படிச்சுதான் வரணும்னு கிடையாது. யார் சாதாரண பீப்புள்ஸ் யார் பார்த்தாலும், சாமானிய மக்கள் யார் பார்த்தாலும் அந்த டிசைன் வந்து ரெப்ரசன்டேட்டிவா இருக்கும், புரியணும். ஓகேவா? அவங்களுக்கு யூஸ் பண்றதுக்கு புரியணும். ஓகே, டெவலப்பர்ஸ் வந்து கோட் ரெடி மேக் பண்ணி அந்த டிசைனை மேக் பண்ணிடுவாங்க. ஓகே, பிகைண்ட் தி ஸ்கிரீன்ல, பட் இந்த ஃப்ரண்ட் ஸ்கிரீன்ல டிசைனர்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அது எல்லாருக்கும் போய் சேர்ற மாதிரி அந்த டிசைன் வந்து யூசர் ஃப்ரெண்ட்லியாவும் இருக்கும். ஓகேவா? அதே நேரத்துல அந்த டிசைன் வந்து ரொம்ப நமக்கு வந்து ரெஸ்பான்சிபிள் அதிகமா இருக்கும் அந்த ஒரு டிசைன் மேக் பண்ணும்போது. ஓகே, சோ வந்து இப்போ யூஎக்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா யூஐ வந்து ஒரு டிசைன் ரெடி பண்ணிடுவாங்க, யூஎக்ஸ் வந்து டிசைனுக்கு வந்து ப்ரோட்டோடைப் பண்ணுவாங்க. அவங்க ஒர்க் பண்ணி பார்க்கும்போது அந்த டிசைன் வந்து நல்லா இருக்கா இல்லையா? சிம்பிளா ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்போ நீ ஒரு டோர் வைக்கிற. ஓகேவா? டோர் ரெடி பண்ற, யூஐ பண்ற டோர். அந்த டோருக்கு வந்து என்ன வைக்கிற, என்ன வைப்ப ஒரு டோருக்கு சொல்லு? சென்டர்ல ஒரு டிசைன் வர அந்த ஹோல்டர், வேற ஒரு லாக் லாக் லாக், அத முக்கியமான விஷயம். நெக்ஸ்ட் கலர் கொடுப்ப. ஆமா, ஓகே. இப்போ ஒரு டோருக்கு வந்து கைப்பிடி வைக்கிறோம், கலர் கொடுக்கிறோம். ஓகேவா? சோ அந்த கைப்பிடி வந்து என்ன, கைப்பிடி வச்சாச்சு, கலர் கொடுத்தாச்சு, டோரை லாக் பண்றோம். திருப்பி டோர் அந்த கைப்பிடி அமைக்கி திறக்கும்போது டோர் திறக்கணும். ஆமா, அப்படி திறக்காம ஸ்டக் ஆயிடுச்சுனா ப்ராப்ளம் ப்ராப்ளம். ஓகேவா? சோ அப்ப யூஐ வந்து என்ன பண்றாங்க, பெயிண்ட் அடிச்சாங்க, கைப்பிடி வச்சிட்டாங்க. யூஎக்ஸ் என்ன பண்றாங்கன்னா டோரை திறந்து லாக் பண்ணி திறந்து பாக்குறாங்க, நல்லா இருக்கா, டோரோட கண்டிஷன் எப்படி வர்க் ஆகுதுன்னு பாக்குறாங்க. சோ இப்ப இங்க தப்பு நடந்துச்சுன்னா திருப்பி யார்கிட்ட போவோம்? இப்ப டோரை நீ லாக் பண்ற, திருப்பி திறக்கும்போது திறக்கல, ஸ்டக் ஆயிடுச்சு, அப்போனா அந்த டிசைன் யார்கிட்ட போவோம்? யூஐ கிட்ட தான் போவோம். யூசர் எக்ஸ்பீரியன்ஸ், அவன் ஒர்க் பண்ணி பாக்குறான், முடியலையா, திருப்பி சேஞ்சஸ், யூஐ கிட்ட போ, மறுபடியும் மாத்து. ஓகேவா? சோ இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து, இவங்க ரெண்டு பேரும் கொலாபரேட்டிவா, இவங்க ரெண்டு பேரும் கிரியேட் ஆகி அந்த டிசைன் வந்து என்ன பண்றாங்க, ப்ரொடியூஸ் மீன் கிரியேட் பண்றாங்க. ஓகேவா? இவங்க தனி டிபார்ட்மெண்ட், இவங்க தனி டிபார்ட்மெண்ட் கிடையாது. யூஐ யூஎக்ஸ் டிசைனர் அப்படின்னு தான் சொல்றோம். ஓகேவா? சோ அந்த யூஐ யூஎக்ஸ் ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ற விஷயங்கள் இது. ஓகேவா? சோ இவன் வந்து டிசைன் மேக் பண்ணா யூஎக்ஸ் வந்து அந்த டிசைனை செக் பண்ணி பார்ப்பான், டிசைன் ஒழுங்கா ஒர்க் ஆகுதான்னு பார்ப்பான். ஓகேவா? டிசைனோட ஸ்ட்ரக்சர் புரியுதான்னு பார்ப்பான். ஓகேவா? அதை எப்படி ஹைலைட் பண்ணி காட்டுறான், இந்த மாதிரி விஷயங்களா இருக்கு. ஓகேவா? இப்போ ஒரு ஜாம் பாட்டில் இருக்கு. ஓகே, ஒரு ஜாம், அதை வந்து அழகா வந்து வடிவமைக்கிற, ஸ்ட்ரக்சர் பண்ற, அப்புறம் கலர் கொடுக்குற. ஓகேவா? சோ ஜாம் ரெடி ஆயிடுச்சு, பாட்டில் ரெடி ஆயிடுச்சு. jam ஐ fill பண்ணியாச்சு. ஓகேவா, ஜாம் fill பண்ணும்போது மேல உள்ள மூடிய கலட்டி உள்ள ஜாம் fill பண்ணி மேல மூடிய போட்டு மார்க்கெட்ல வரும். இப்போ சாப்பிட போறோம் ஒரு கடைக்கு, ஜாம் பாட்டில் வச்சா நம்ம மொத்த மூடியும் கலட்டிட்டா ஊத்துறோம். அதை பிரஸ் பண்ணும்போது நம்ம வந்து பிரஸ் பண்றோம், அது வந்து விழுவுது. ஓகே, அதான் நான் பண்றோம். சோ யூஎக்ஸ் பண்ற இருக்காங்க, அவங்க என்ன பண்றாங்க, அந்த ஜாம் பாட்டிலோட ஃபர்ஸ்ட் மாடலும் எடுக்கிறாங்க, செக் பண்றாங்க. ஓகேவா, வாவ் பக்காவா இருக்கு, வெளியில அவுட்டர் அப்பீரியன்ஸ் சூப்பரா இருக்கு, டிசைன் செம்மையா இருக்கு, வாவ் செம கலரிங் செம ஸ்ட்ரக்சர், ஓகே எல்லாம் ரெடி. ஜாம் அமுக்கும்போது ஜாம் வரல, மூடில இருந்து ஹோல் வந்து ரொம்ப குட்டியா இருக்கு, ரொம்ப ரொம்ப குட்டியா இருக்கு. அப்போ என்ன பண்ணுவாங்க, திருப்பி யூஐ கிட்ட போ, அந்த ஹோல பெருசா வை, திருப்பி யூஎக்ஸ் கிட்ட வா, மறுபடியும் அதை பிரஷ் பண்ணும்போது அந்த ஜாம் வந்து நமக்கு கிடைக்கும். ஓகேவா, சோ இதுதான் டிசைன். அவங்களுக்குள்ள உள்ள ஒரு என்னது அந்த ஃப்ளோ வந்து இப்பதான் அவங்களுக்கு சுத்திட்டு இருக்கும். ஓகேவா, சோ இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து அதை கிரியேட் பண்றாங்க. ஓகேவா, இது வந்து ஒரு டிபார்ட்மெண்ட்ல இருந்து இன்னொரு டிபார்ட்மெண்ட் டிராவல் ஆகி வரல. சோ ரெண்டு பேருமே சேர்ந்துதான் அந்த ஒரு 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 டிசைனை வந்து மேக் பண்றாங்க மார்க்கெட்டுக்காக. ஓகே, சோ கிளையண்ட்டுக்காக இருக்கலாம், கம்பெனிக்காக இருக்கலாம். ஓகேவா, சோ இதுதான் இதோட விஷயம். இப்போ புரிஞ்சா UI and UX மெயின் டிஃபரன்ஸ் புரிஞ்சது மேம்? ஓகே மேம், சரி. அண்ட் இதோட கோல் என்ன, இதுல வந்து என்ன விஷயங்கள் இருக்கு? சரி, உனக்கு ஏதாவது இந்த விஷயத்தை பத்தி உங்களுக்கு கேட்கணும்னு தோணுதா? அண்ட் இப்போ நான் சொன்ன வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சாமா? ஆ, சொன்னது வரைக்கும் புரிஞ்சுச்சு மேம். ஓகே டார், சரி. இதோட கோல் சொல்றாங்கல, என்னவா இருக்கும் இதுல ஒரு கோல்? சார் ரெண்டுத்துக்கும் டிஃபரன்ஸ் சொல்லிருக்கேன், இதுல என்னவா இருக்கும் கோல்? யூ ஹேவ் எனிதிங் இத பத்தி? டிசைன் சூப்பராவும் இருக்கணும், அதே சமயத்துல குடுக்குற புரோட்டோடைப் எல்லாம் கரெக்ட்டா வர்க் ஆகணும். ஓகே, வேற ஏதாவது? நோ ஐடியா மேம். ஓகே, சரி நானே சொல்றேன். ஓகேவா, சோ இந்த டிசைன் வந்து எப்படி இருக்கணும், அவங்களோட கோல் என்ன பண்றாங்க அப்படின்னா இன்டராக்ஷன் டிசைன், இன்டராக்டிவா இருக்கணும். அதுக்கப்புறம் வந்து இன்ஃபர்மேஷன் ஆர்கிடெக்டா இருக்கணும். ஓகேவா, இன்ஃபர்மேஷன் ஆர்கிடெக்டா என்ன, நீ ரெடி பண்ற டிசைன் வந்து பார்க்க நல்லா இருக்கணும் அண்ட் அது இன்ஃபர்மேட்டிவா இருக்கணும். தென் வந்து இப்போ ஒரு டிசைன் நீ பண்றதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும் அப்படின்னா, உனக்கு ஒரு கான்செப்ட் கொடுப்பாங்க, ஒரு மொபைல் அப்ளிகேஷன் சொல்றாங்க, ஒரு மொபைல் அப்ளிகேஷன். ஓகே, உன் மொபைலுக்காக நீ பண்ண போற ஒரு அப்ளிகேஷன். ஓகேவா, அப்ளிகேஷனோட டிசைன், அந்த டிசைனுக்கு வந்து என்ன மாதிரி தீம், என்ன மாதிரி ஸ்டோரி போர்டு, ஓகே என்ன மாதிரி ஒயர் ஃப்ரேம் பண்ணணும் அப்படின்னா வந்து என்னன்னா ஒரு கிரெடிட் கார்டு அப்ளிகேஷன் பண்ணணும். நான் வந்து ஒரு கிரெடிட் கார்டு கம்பெனி வச்சிருக்கேன், ஸோ எனக்காக ஒரு கிரெடிட் கார்டு அப்ளிகேஷன் பண்ணணும், அதுக்காக டிசைன் எனக்கு வந்து ஸ்டாண்டர்டைஸ் டிசைன் வேணும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா, அப்போது அந்த விஷயம் வந்து எப்படி கிரியேட் பண்ணணும்னு சொல்லிட்டு நம்ம ரிசர்ச் பண்ணுவோம், அதுக்கான டெஸ்ட் கேசஸ் எல்லாம் எடுப்போம் அண்ட் அதை எப்படி வந்து மேக் பண்ணணும் அப்படின்னு மொத்த ஃப்ளோ நம்ம கிட்ட இருக்கணும். ஓகே, தென் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம், அதுக்கப்புறம் அதுக்கு ஒயர் ஃப்ரேம் ரெடி பண்ணுவோம். அந்த ஒயர் ஃப்ரேம் ஓகே ஆனதுக்கு அப்புறம் we need to move. ஓகே, UI பார்ட். ஓகேவா, சோ எல்லா ஆப்மே வந்து அண்டர்ஸ்டாண்டிங்கா இருக்கணும். ஓகேவா, யூசர் ஹேண்ட்லிங்கா இருக்கணும். ஐ மீன் ரொம்ப யூஸ்ஃபுல். ஐ மீன் என்ன சொல்றேன்னா, ஒரு அப்ளிகேஷன் ஓபன் பண்ற, இது என்னடா எங்கடா கிளிக் பண்றது, எங்கடா லாகின் பண்றது, ஒண்ணுமே புரியலையே அப்படின்னு யோசிக்க கூடாது. ஓகேவா, சோ அந்த டிசைனை வச்சுதான் உள்ள உள்ள ஃபங்க்ஷனாலிட்டி ஒர்க் ஆகும். ஓகேவா, டிசைனை நீ கிளிக் பண்ணா பட்டனை கிளிக் பண்ணும்போது நெக்ஸ்ட் பேஜ் போகுது, நீ லாகின் கொடுக்கும்போது லாகின் ஆகுது. சோ லாகின் ஆகுறது வந்து டெவலப்பர்ஸ் ப்ரோக்ராம் சைடா இருந்தாலும் அந்த டிசைனை புரிஞ்சுக்கிறதுனால அவன் லாகினை கிளிக் பண்றான். அப்போ டிசைன்ல லாகின் எங்க இருக்குன்னே தெரியாம அவன் அந்த டிசைனை பார்த்தா என்ன பண்ணுவான், முடிச்சுட்டு தான் இருப்பான். ஓகேவா, சோ அங்க டிசைனோட ரோல் வந்து ரொம்ப 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 ஒரு ஹை ரோல் அங்க. ஓகேவா, ஒருத்தருக்கு வந்து டிசைன் முதல்ல புரியணும். ஒரு டிசைனை கையில வச்சுக்கிட்டு இதை எங்க கிளிக் பண்றதுன்னு அடுத்தவங்க போய் கேட்க கூடாது, அதை சொல்லிக் கொடுங்க எனக்கு புரியவே இல்லைன்னு சொல்லிட்டு. ஓகேவா, சோ அதை அடுத்தவங்க பார்த்தா மட்டும் புரிஞ்சிருமா? சோ இந்த டிசைன்ல உள்ள மிஸ்டேக்ஸ் எல்லாம், இதெல்லாம் இந்த மாதிரி மிஸ்டேக்ஸ் நிறைய வரும். ஓகேவா, சோ நம்மளுடைய ப்ராடக்ட் வந்து யாருக்காக நம்ம ரெடி பண்றோம், அந்த ப்ராடக்ட் யாரை போய் ரீச் ஆக போகுது, அது வந்து எந்த அளவுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டபிளா இருக்கணும் அப்படிங்கறதெல்லாம் வந்து என்னதுன்னா முக்கியமான விஷயங்கள். ஓகேவா, ஓகே மேம். அப்புறம் வந்து யூசரோட வொர்க் ஃப்ளோ. ஓகேவா, அதோட யூசரோட வொர்க் ஃப்ளோனா என்ன, அது வந்து எண்ட் எக்ஸ்பீரியன்ஸ், அப்புறம் ப்ரோட்டோடைப்பிங் வொர்க் ஃப்ளோ. ஓகேவா, சோ ப்ரோட்டோடைப்பிங் வொர்க் ஃப்ளோ அப்படிங்கும்போது என்ன அப்படின்னா, இப்போ வந்து லாகின் பேஜ் வைக்கிறீங்க, ஒரு சைன் அப் பேஜ், அப்புறம் ஒரு லாகின் பேஜ், சைன் அப் முடிச்சதுக்கு அப்புறம் லாகின் ஆகி இமேஜ், ஐ மீன் அடுத்த டேஷ்போர்ட் பேஜுக்குள்ள போகுது. டேஷ்போர்ட் பேஜுக்குள்ள வந்து சம் ஆஃப் ஸ்கிரீன்ஸ் இருக்கு, அதை கிளிக் பண்ணா அந்த ஸ்கிரீனுக்கு போகணும் அப்படிங்கிற செட் பண்ணணும். அப்படி செட் பண்றது பேர் தான் ப்ரோட்டோடைப்பிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா, சோ நம்ம எப்படி கோடிங்ல வந்து கோடிங்லாம் ரைட் பண்ணி பட்டன்ஸ் எல்லாம் வைக்கிறாங்களோ அந்த மாதிரி விஷயங்கள் வந்து டிசைன்ல ரெப்ரசென்ட் காட்டணும்ல. இப்ப இந்த ஸ்கிரீனை கிளிக் பண்ண அந்த ஸ்கிரீனுக்கு போகுது அப்படிங்கிறது வந்து ஒரு ரெப்ரசென்டேட்டிவ் இருக்கணும் ஒரு டிசைன்ல, அப்பதான் அந்த டிசைன் வந்து எல்லாருக்குமே புரியும். ஓகேவா, சோ அந்த மாதிரி விஷயத்துக்காக பண்றதுதான். Okay, so main இதெல்லாம் வந்து main role அங்க play பண்ணும். ஓகேவா, ஒரு UI and UX டிசைனர்னா அவங்களுக்கு wireframe பண்ண தெரிஞ்சிருக்கணும் and prototyping பண்ண தெரிஞ்சிருக்கணும். இத விட ஒரு முக்கியமான விஷயம் என்னது? உனக்கு ஏதாவது ஐடியா? சரி, இப்போ நான் உங்களுக்கு ஒரு क्वेश्चन கேக்குறமா. ஓகேவா, நீ எப்படி ஒரு விஷயத்தை திங்க் பண்ணுவ? திங்கிங் உனோட எப்படி இருக்கு அந்த UI UXல? Actually நான் ஒரு fresher, so எனக்கு அந்த creativity திங்க் பண்ணலாம் தெரியாது. Okay. So creative திங்க் பண்ண தெரியலனா டிசைனே பண்ண முடியாது அப்படிலாம் கிடையாது. சோ நம்ம பறக்கும்போதே வந்து இதெல்லாம் இப்படிதான் பண்ண போறோம், இதெல்லாம் நம்ம கத்துக்கிட்டோம் அப்படிலாம் கிடையாது. ஓகேவா, யாருக்குமே எதுவுமே தெரியாம பிளைனா தான் இருக்கும். ஓகேவா, சோ கிரியேட்டிவா திங்க் பண்ணி நம்ம ஒரு விஷயத்தை வந்து கத்துக்கிறது வந்து எப்படின்னா நம்ம கத்துக்கிறோம், எல்லாமே நம்ம படிப்படியா கத்துக்கிறோம். ஓகேவா, சோ UI UX பொறுத்த வரைக்கும் கிரியேட்டிவ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேவா, இந்த கிரியேட்டிவ் வந்து ரொம்ப முக்கியம். கிரியேட்டிவ் தான் வந்து அந்த அந்த கிரியேட்டிவ் விஷயம் தான் வந்து ப்ராஜெக்ட் ஓகோ ஐடியாஸ்க்கும் ரொம்ப ரொம்ப உதவும். ஓகேவா, கிரியேட்டிவ் வந்து உனக்கு நீனே டீச் பண்ணிக்கலாம். ஓகேவா, சரி எப்படி எனக்கு கிரியேட்டிவ் நானே டீச் பண்ணிக்கிறதா? ஆமா, இப்போ ஒண்ணு கிடையாது. ஒரு என்ன சொல்றாங்க, இப்போ வந்து ஒரு டைரக்டர் இருக்காங்க, அவங்க 4 படம் பாக்குறாங்க, அவங்க யோசிச்ச ஒரு விஷயத்த அவங்க ஒருங்கிணைச்சு அவங்க செயல்படுத்தி பார்க்கும்போது தான் எனக்கு கிரியேட்டிவ்ங்கிற விஷயம் உருவாகுது. ஓகேவா, எடுத்தோடனே வந்து எல்லா படமும் உங்க சக்சஸ் பண்ண கொடுக்க முடியாது, ஏதாவது சின்ன சின்ன விஷயங்கள்ல இருந்து கத்துக்கிட்டு அவங்க ஆர்கனைஸ் பண்றதா. சோ UI UX வந்து கிரியேட்டிவ் அப்படின்னா அதுக்கும் சம ஃப்ளோ இருக்கு. ஓகேவா, என்ன ஃப்ளோ அப்படின்னா இமேஜினரி ப்ராஜெக்ட்ஸ். ஓகேவா, அதுக்கப்புறம் வந்து ரீடிங் பிளாக்ஸ், இந்த டிசைனை பத்தின விஷயங்களை வந்து படிச்சு தெரிஞ்சுக்கிற விஷயங்கள். ஓகே, அதுக்கப்புறம் புக்ஸ். ஓகேவா, அதுக்கப்புறம் நீ பாக்குற எல்லா விஷயங்களையும் வந்து உன்னோட கண்ணோட்டத்துல இருந்து எப்படி பாக்கணும் அப்படின்னா அதை ரொம்ப கிரியேட்டிவா பாக்கணும். எப்படி மேம் கிரியேட்டிவா பாக்குறது அப்படின்னா இப்போ புக்கு படிக்கிறதுனாலயோ பிளாக்ஸ் படிக்கிறதுனாலயோ எனக்கு கிரியேட்டிவ் திங்கிங் வந்துருமா அப்படின்னு டவுட் வரும். ஓகேவா, கண்டிப்பா ஒரு விஷயத்த நீ இப்ப டெய்லி பிராக்டிஸ் பண்ணா கண்டிப்பா அது வந்துடும். ஓகேவா, இப்போ ஒண்ணும் கிடையாது, நீ ஒரு பிளே ஸ்டோர் போற, ஒரு அப்ளிகேஷன் வந்து இன்ஸ்டால் பண்ண போற. ஓகே, லைக் கால் ஆஃப் டியூட்டி. இப்போ கால் ஆஃப் டியூட்டிக்கும் பப்ஜிக்கும் கம்பேரிசன் வையே, அந்த கலர் எப்படி இருக்கு, அந்த பையன் அங்க ஓடிட்டு இருக்கான், அந்த ஆள் எப்படி ஓடிட்டு இருக்கான். ஓகேவா, இந்த இங்க கொடுத்திருக்க இந்த ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கு, இந்த கார் டிசைன் எப்படி இருக்கு அப்படிங்கறத நம்ம என்ன பண்ணுவோம், அனலைஸ் பண்ணி பார்க்கணும், கம்பேரிசன் பண்ணி பார்க்கணும். சோ ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும், உனக்கு கிரியேட்டிவ் திங் இப்போ உன்னுடைய மைண்ட் செட் ஒன்று இருக்கும், நமக்குன்னு ஒரு ஓன் அபிப்பிராயம் இருக்கும். ஸோ நீ பாக்குறது வந்து அடுத்தவன் கிரியேட் பண்ணது. ஓகேவா, அத உன்னோட ஆங்கிள் திங்க் பண்ணும்போது உன்னுடைய நீ யோசிக்கிற விஷயங்களை உள்ள செயல்படுத்தா நான் நல்லா இருக்கும் அப்படின்னு வருது பாரு ஒரு விஷயம், அதான் கிரியேட்டிவிட்டி. ஓகேவா, ஸோ நான் வந்து ஒரு ஹியூமனை ஓட விட்டா நான் அவனுக்கு இப்பெல்லாம் ஓட விடுவேன், லைக் வந்து என்ன சொல்றது நம்ம ஜாக்ஸ் பேரா மாதிரி நான் ஓட விடுவேன், இல்ல நான் வந்து யாரு நம்ம கிரிஷ் அதான் தோர் மாதிரி நான் ஓடும், அந்த மாதிரி திங்க் பண்றதுதான். ஓகேவா, சோ உனக்குள்ள இருந்து வர விஷயங்கள் தான் கிரியேட்டிவிட்டி. ஓகேவா, அது எப்படி அந்த கிரியேட்டிவிட்டி இருக்கணும் அப்படின்னா மத்தவங்க அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும், அதை நீ அப்ளை பண்ணா அது புரியணும். சோ இந்த மாதிரி அது ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியா இருக்கணும். ஓகேவா, நீ எதுக்காக அந்த விஷயத்த யூஸ் பண்ற அதுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டியா இருக்கணும். சோ இங்க பாரு, இங்க குட் விசஸ் பேட் டிசைன் இருக்கு. ஓகேவா, பேட்ல என்ன இருக்கு, குட்ல என்ன இருக்கு, இதை பார்க்கும்போது உனக்கு என்ன புரியுது? கேன் யூ ப்ளீஸ் எக்ஸ்பிளைன் தட்? உனக்கு பார்க்கும்போது என்ன விஷயம் புரியுது, அதை எப்படி அழகா வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கான்னு பாரு. குட் டிசைன்ல சைடுல கொஞ்சம் இது இமேஜஸ்ல வச்சிருக்காங்க, அந்த ஐகான் வச்சிருக்காங்க, அத நீ வந்து இப்போ ஸ்டோம் ஹார்வெஸ்ட் ஆகுது, ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது. இப்போ இமேஜ் பார்த்தா உங்களுக்கு என்ன ஆகுது டக்குன்னு? இப்போ லீவ்ஸ் ஹார்வெஸ்ட் ஸ்டோம்னா கூட சம்திங் சில பேர் தெரியாது. ஓகேவா, சோ இப்படி பார்த்தோனே நான் அந்த இமேஜ் வச்சு கண்டுபிடிச்சிடுவான். ஆமா, அவன் வேணுங்கறத கிளிக் பண்ணி நெக்ஸ்ட் பேஜுக்கு போய்டுவான். ஓகேவா, இது பார்த்தா கிரியேட்டிவிட்டி. சின்ன ஒரு விஷயத்த வந்து நம்ம வந்து மத்தவங்க ஆங்கிள், அதாவது வந்து இப்போ நான் கிரியேட் பண்றேன் அப்படின்னா கிரியேட்டிவ் ஆங்கிள் அப்படி யோசிக்கணும். அதே போல இதை 100 பேர் யூஸ் பண்ணா அவங்களுடைய திங்கிங் எப்படி இருக்கும், அவங்க இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பாங்களா அப்படிங்கறத அவங்களுடைய இடத்துல நம்ம யோசிக்கணும். ஓகேவா, சோ அப்படி நம்ம யோசிக்கும் போதுதான் அங்க வந்து என்ன பண்றோம், ஒரு குவாலிட்டியான டிசைன் நம்ம மேக் பண்றோம். ஓகேவா, ஓகே மேம், சரி நெக்ஸ்ட் டிசைன் பாரு, இது எப்படி இருக்கு பாரு. இதுவும் குட் டிசைன் தான், ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் ஆகுற மாதிரி இருக்குது. சோ அதோட டிஃபரன்ஸ் ஏதாவது சொல்லுங்கமா. பேட் டிசைன்ல எல்லா கீழ இருக்க பட்டன் எல்லாமே மூணத்துக்குமே ஒரே கலர் கொடுத்திருக்காங்க, அதனால கன்ஃபியூஸ் ஆகும். குட் டிசைன்ல லாகின் கொடுக்குற ஒரே ஒரு ஹைலைட் பண்ணிருக்காங்க, அதனால ஈஸியா இதாகும் பார்த்த உடனே. ஓகே, ஓகே, சரிமா, சரி. இப்போ இதுல டிஃபரன்ஸ் தெரியுது. Google Play கொஞ்சம் கலர்ஃபுல்லா இருக்குது. சோ Paytm வந்து Paytm தான் இருக்கு, GPay வந்து GPay தான் இருக்கு. பட் இதுல மைனூட் சேஞ்சஸ் எவ்வளவு வந்திருக்கு. இப்போ உள்ள GPayயும் ஃபோர்ட் Paytm எடுத்து பாரு. இதே விஷயங்கள் அப்படியே இருக்கு. எவ்வளவு சேஞ்ச் பண்ணிருக்காங்க, எவ்வளவு யூனிக்னஸ் கொடுத்திருக்காங்க அந்த டிசைன்ல. அது உனால ஃபீல் பண்ண முடியுதா? ஆமா. அந்த விஷயம் உங்களுக்கு தெரியுதானா? எவ்வளோ ஒரு விஷயங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதாமா? அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது மேம். எஸ். சோ இங்க பாருங்க, ஆப் டெவலப்மெண்ட் ப்ராசஸ். ஓகேவா? அஜிரி மெத்தடாலஜி இதை கேள்விப்பட்டிருக்கீங்களா? நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். அதான் வந்து ஒவ்வொரு ஆஃபீஸ்க்கும் ஒவ்வொரு ஃப்ளோ இருக்கும். ஓகேவா? ஸோ என்ன ஃப்ளோ? வாட்டர் ஃபால் மெத்தட். அதுக்கப்புறம் வந்து நிறைய மெத்தட் இருக்கு. நாங்கள் இன்ஜினியரிங் படிக்கும்போது ஒரு 6 டைப்ஸ் மெத்தட்ஸ் படித்தோம். அப்போ படிக்கும்போது வாட்டர் ஃபால் மெத்தட் எல்லாரும் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. பட் அப்கமிங்ல வந்து எல்லாரும் அஜிரி மெத்தடாலஜி யூஸ் பண்ண போறாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அப்போ யூஸ் பண்ண வாட்டர் ஃபாலுக்கும் இப்போ யூஸ் பண்ற அஜிரிக்கு என்ன டிஃபரன்ஸ்னா, சின்ன டிஃபரன்ஸ் இல்லை, பெரிய டிஃபரன்ஸ். வாட்டர் ஃபால் அப்படிங்கிறது வந்து எல்லா அப்ளிகேஷனையும் கிரியேட் பண்ணதுக்கு அப்புறம் கடைசியா உட்காந்து செக் பண்ணிட்டு இருப்பாங்க. ஓகேவா? அப்படி கடைசியா உட்காந்து செக் பண்ணும்போது என்ன ஆகும்? இப்போ நாளைக்கு ப்ரொடக்ஷன் கொடுக்கணும். ஓகேவா? இன்னைக்கு முதல் நாள் டெவலப்பர்ஸ் கொடுக்குறாங்க, டெஸ்டர்ஸ் வந்து செக் பண்றாங்கன்னு வச்சுக்குவேன். என்ன ஆகும்? கரெக்ஷன்ஸ் இருக்கும். அப்போ நாளைக்கு கொடுக்க வேண்டிய ப்ராடக்ட்டுக்கு இன்னைக்கு கரெக்ஷன் பண்ணி நாளைக்கு கொடுக்க முடியுமா? பாசிபிள் கிடையாது. ஸோ என்ன பண்ணுவாங்க அவங்க? இது மாதிரி வந்து கரெக்ஷன்ஸ் இருக்கு, இன்னும் 2 days டைம் ஆகும் சொல்லுவாங்க. ஸோ ஆக்சுவலா ப்ரெசென்ட் பண்ண டே விட்டு 2 days எக்ஸ்டெண்ட் ஆகி போகும். அப்போ இங்க எல்லாருக்குமே ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகும். ஓகேவா? இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஒமிட் பண்றது தான் அஜைல் மெத்தடாலஜி கொண்டு வந்தாங்க. அஜைல்னு சொல்லுவாங்க. ஓகே? ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு மாதிரி ப்ரான் பண்ணுவாங்க. சில பேர் அஜைல்ங்குவாங்க, சில பேர் அஜைல்ங்குவாங்க. ஸோ அஜைல் மெத்தடாலஜி. ஸோ இந்த அஜைல் மெத்தடாலஜி என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இப்ப நீ ஒரு பேஜ் கிரியேட் பண்றியா, உடனே கொண்டு வா, டெஸ்ட் பண்ணுவோம். ஓகே? பிளான் அண்ட் டிசைன் டெவலப் பண்ணி டெஸ்டிங் அண்ட் டெலிவரி முடிஞ்சு. நீ பிளான் பண்றியா, டிசைன் ஆகுதா, அஜைல் மெத்தடாலஜிக்குல திருப்பி பிளான் டிசைன் டெவலப்மெண்ட் பண்றியா, திருப்பி டெஸ்டிங் போகுது, திருப்பி டெவலப்மெண்ட், ஃபைனலா டெலிவரிங்னா பக்காவா போகும். அதாவது ஒன்றும் கிடையாது. சிம்பிளா சொல்ல போனா நீ பண்ற ஒவ்வொரு ஸ்கிரீனையும் அப்பவே டெஸ்ட் பண்ணப்படும். இன்னைக்கு ஒரு ஸ்கிரீன் பண்றியா, சாயந்தரம் நாளைக்கு டெஸ்ட் பண்ணிடலாம். அடுத்த நாள் ஒரு ஸ்கிரீன் பண்றியா, அப்பவே டெஸ்டிங்கை முடிச்சு கரெக்ஷன் பண்ணு, உடனே அது கம்பைன் பண்ணு. இப்போ ஒவ்வொரு பேஜ் பண்ற, ஒவ்வொரு பேஜையும் வந்து உடனே டெஸ்ட் பண்ணா உனக்கு என்ன ஆகும்? உனக்கு ஒர்க் ரிலீஸ் ஆகும். ஓகேவா? நீ என்ன பண்ணுவ? கரெக்ஷன்ஸ் பண்ணி சேஞ்ச் பண்ணி கொடுத்துருவா உடனே. அப்பவே ஒரு விஷயம் ஒர்க் பண்ற அப்படின்னா கரெக்ஷன் பண்ணி கொடுக்கும்போது உனக்கு ஈஸியா இருக்கும். ஓகேவா? மொத்தமா சேர்த்து வச்சிருந்து கடைசியா பண்ணும்போது அங்க எல்லாருக்குமே ப்ரெஷர், எல்லாரும் டிப்ரெஷன் உச்சத்துக்கே போயிடுவாங்க. ஓகேவா? சோ நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இன்னும் அதே மெத்தடாலஜில அப்பப்போ டெஸ்ட் பண்ணுவோம். டெஸ்ட் பண்ணி நம்மளோட ஒர்க் ஃப்ளோ அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஈஸியா இருக்கும். ஓகேவா? ஈஸியா மெயின்டைன் பண்ண முடியும். சோ அதுக்காக யூஸ் பண்றதுதான். ஓகேவா? சோ இந்த யூஎக்ஸ் 60 ப்ராசஸ் அப்படின்னு சொல்றாங்க. இதான் 60 ப்ராசஸ் அப்படின்னா ஒண்ணும் கிடையாது. டிரைவ், டிஸ்கவர், டிஃபைன், டிசைன், டெவலப்மெண்ட், டிப்ளாய். ஓகேவா? சோ டிரைவ் அப்னா என்ன? மெயின்டெனன்ஸ், சப்போர்ட்பா. ஓகேவா? டிஸ்கவர்னா என்னன்னா அதுல என்ன பண்ண போறோம், அதோட ஃபோக்கஸ் என்ன, அதோட கோல் என்ன. ஓகேவா? அதெல்லாம் வந்து நீ மேக் பண்றதுதான். ஓகேவா? டிஃபைனா இதுதான் பண்ண போறோம், இந்த விஷயங்கள்லாம் வந்து ப்ரொசஸஸ் வந்து மேக் ஆக போகுது அப்படின்னு சொல்றது. ஓகே? டிசைன் வந்து நம்ம பண்ற விஷயங்கள், வயர் ஃப்ரேம், புரோடோடைப்பிங், ஃபங்க்ஷனல் டிசைன், விஷுவல் டிசைன், டிசைன் கான்செப்ட்ஸ். இந்த டிசைன் இப்படிதான் இருக்கு அப்படிங்கறத நம்ம வந்து கிரியேட் பண்றோம். நெக்ஸ்ட் வந்து UI அப்ளிகேஷன் கோடிங். ஓகேவா? கோடிங் போடுறாங்க. அதாவது வந்து பட்டன்ஸ் வைக்கிறது, லேஅவுட்ஸ் வைக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து கிரியேட் பண்றாங்க. ஓகேவா? பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் வந்து ஸ்டைல் கைட்ஸ், அதுக்கப்புறம் வந்து UI ஸ்பெசிஃபிகேஷன். ஓகேவா? சோ UI டிசைனருக்கு வந்து இந்த மாதிரி சொல்றாங்க. UI டெவலப்மெண்ட்னு ஒண்ணு இருக்கு. ஓகேவா? இந்த நேரத்துல நான் அதே வந்து பதிவு பண்ணிக்கிறேன். ஏன்னா சில பேர் நம்ம கன்ஃபியூஷன், டிசைனர்னா இப்படி சொல்றாங்க, டெவலப்பர்னா அப்படி சொல்றாங்களேப்பா, என்னடா அது அப்படின்னா நண்டை பிச்சுக்கன் போல இருக்கும். ஏன்னா டிசைனர் அப்படிங்கும்போது அவங்க வந்து டிசைனர் ரோல்ல UI வந்து லேஅவுட்ஸ் வைக்கிறதாகட்டும், கலர் வைக்கிறதாகட்டும், புரோட்டோடைப் பண்றதாகட்டும், இந்த மாதிரி விஷயங்களை பண்ணுவாங்க. ஓகேவா? அதுவே வந்து அவங்க வந்து டெவலப்பர் ரோல்ல வந்து HTML, CSS அந்த மாதிரி வந்து டெவலப்மெண்ட் கோடிங் எழுதுவாங்க. ஓகேவா? அந்த மாதிரி கோடிங்லாம் எழுதுவாங்க. ஓகே? அது வந்து UI டெவலப்பர்னு போயிடும். ஓகேவா? சோ இதுல வந்து இந்த ரெண்டு விஷயத்தையும் டிஃபரன்ஷியேஷன் இருக்கு. ஓகே? சோ வந்து நம்ம யூஸ் பண்ற டூல் பாத்தீங்க அப்படின்னா இது வந்து பிளான் நம்ம என்ன பண்ண போறோம், எப்படி மேக் பண்ண போறோம், எப்படி புஷ் பண்ண, நம்ம வந்து டிசைனர் ஓகேவா, ஃப்ரண்ட் அண்ட்ல மிடில் வேர், பேக் அண்ட் சர்வர் அண்ட் சைடு ஓகே. சோ இந்த மாதிரி விஷயங்கள் ஐ மீன் உங்க டெவலப்பர் கோடிங் எழுதுறாங்களே அவங்க கிட்ட போகும்போது நம்மளுடைய மொபைல் அப்ளிகேஷனோ இல்ல வெப் அப்ளிகேஷனை வச்சு அவங்க பண்ற விஷயங்கள் இதெல்லாம் ஓகேவா. சோ நம்ம யூஸ் பண்ற டூல் பாத்தீங்க மெயினா நம்ம யூஸ் பண்ற டூல் வந்து ஃபிக்மா, அடோபி எக்ஸ்டி, Photoshop and Illustrator. So இந்த மாதிரி டூல்ஸ் நம்ம அதிகமா யூஸ் பண்ணுவோம் ஓகேவா. இட்ஸ் காமனா கண்டிப்பா தெரிஞ்சிருக்க வேண்டிய விஷயங்கள். அண்ட் நம்ம எதுக்கெல்லாம் பண்ணுவோம்டா அப்படின்னா போனுக்கு பண்ணலாம், கம்ப்யூட்டருக்கு பண்ணலாம், டேபிளுக்கு பண்ணலாம், ஏடிஎம் கார் எக்ஸட்ரா எக்ஸட்ரா அது போயிட்டே இருக்கும் ஓகேவா. ஸோ எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்ணலாம், டிசைன் வந்து மேக் பண்ணலாம் ஓகே. ஸோ இதுக்கு நம்ம வந்து லேர்ன் பண்ணக்கூடிய விஷயங்கள் வந்து நம்ம வாட்டி லேர்ன் நம்ம என்ன முக்கியமா லேர்ன் பண்ண போறோம் அப்படின்னா Photoshop, Illustrator, Figma, Adobe XD, Wireframe, Sketchup, Color Theory, Principle of Design. ஓகே, Color Theory is really really important. ஏன்னா நம்ம வந்து கலர் செட் பண்றதா ஒவ்வொருத்தவங்களுக்கு பெரிய வந்து காம்படிஷனா இருக்கும் ஓகேவா. அப்புறம் விசுவல் டிசைன் டூல் அதை நம்ம வந்து கிரியேட் பண்ண போறோம். அப்புறம் வந்து 60 UX, ஸோ எப்படி வந்து டிசைன் பண்றோம் அண்ட் டெவலப்மெண்ட் பண்றோம் அண்ட் டிப்ளாய் பண்றோம் இது எல்லாமே நம்ம கவர் பண்ணுவோம். அண்ட் வந்து அனிமேஷன் ஓகேவா, ஸோ அதை எப்படி நம்ம யூஸ் பண்ணுவோம் அப்படிங்கறத வந்து நம்ம வந்து பார்ப்போம். தென் வந்து போர்ட்ஃபோலியோ கிரியேஷன் ஓகேவா. ஸோ இந்த போர்ட்ஃபோலியோ நம்ம எப்படி கிரியேட் பண்றது அப்படிங்கறத நம்ம பார்ப்போம் ஓகே. ஸோ எப்படி போர்ட்ஃபோலியோ கிரியேட் பண்ணி எப்படி நம்ம சைட்ல அப்டேட் பண்றது, அப்புறம் வெப்சைட் மூலமா எப்படி போர்ட்ஃபோலியோ கிரியேட் பண்ணி நாட் ஓன்லி பிகைன்ஸ், அதாவது வந்து முக்கியமான விஷயம் UI UX டிசைனருக்கு வந்து போர்ட்ஃபோலியோ இஸ் மஸ்ட். உன்னுடைய டிசைன் வந்து எப்படி இருக்கு நீ சொல்லுவ உன்னோட ரெக்ரூட் பண்றவங்களுக்கு, நீ பண்ண டிசைனா அவங்களுக்கு காட்டினா தானே அவங்க ஒன்னு செலக்ட் பண்ணுவாங்க. ஓ நீ இந்த பையன் கிட்ட இந்த அளவுக்கு உன்னோட கொஸ்டின் கேட்க முடியாது, அந்த டூல் எப்படி ஒர்க் ஆகுது உன்ன ஆள் கொஸ்டின் கேட்பாங்க அவ்வளவுதான். பட் உன்னோட ரெப்ரசன்டேட்டிவ் ஒர்க் எப்படி இருக்குன்னு அவங்க பாப்பாங்க அப்படின்னா உன்னுடைய போர்ட்ஃபோலியோ தான் இங்க பேசும். நீ பேசக்கூடாது, உன் போர்ட்ஃபோலியோ பேசணும். உன் போர்ட்ஃபோலியோ பேசணும் அப்படின்னா மினிமம் வந்து ஒரு 5 ப்ராஜெக்ட் வச்சுக்கோ, 10 வச்சுக்கோ, அது உன்னுடைய ஓகேவா. ஒவ்வொரு ப்ராஜெக்ட் மொபைல் அப்ளிகேஷன்ல ஒண்ணு, வெப் அப்ளிகேஷன்ல ஒண்ணு, ஒவ்வொரு லேண்டிங் பேஜ் ஓகே ஒரு ஃபனல் பேஜுமே ஒவ்வொரு சிங்கிள் பேஜ் கூட அது ரொம்ப ரெப்ரசன்டேட்டிவா இருக்கும், அவங்க ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகணும் ஓகேவா. ஒவ்வொரு இப்போ ஒரு கம்பெனில எடுக்கிறாங்கன்னா ஆல்ரெடி உங்களுக்கு வெப்சைட் இருக்கும் ஓகேவா, பட் ஒரு டிசைனரா வந்து இந்த மாதிரி டிசைன் பண்ணி செட் பண்ண நல்லா இருக்கும் அப்படின்னு யோசிப்பாங்க. ஸோ ஒரு லேண்டிங் பேஜ் டிசைன் பண்ணி கொடு, எங்க டெவலப்பர்ட்ட கொடுத்து நாங்க வந்து கோடிங் மேக் பண்ணிக்கிறோம், நீ வந்து டிசைன் பண்ணி கொடு அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஸோ நம்ம டிசைன் வந்து ரொம்ப இம்ப்ரெசிவா இருக்கும். அவங்க என்ன கம்பெனி, ஸோ அவங்களுடைய அந்த கம்பெனியோட ரோல் என்ன அதை நம்ம வந்து புரிஞ்சுக்கிட்டு ஐ மீன் அவங்க என்ன அந்த ஃபீல்டு பார்க்குறாங்க. இப்போ வந்து இண்டஸ்ட்ரியல் கம்பெனியா இல்லை வந்து இப்போ வந்து ஹோட்டலுக்கு வந்து பண்றாங்களா, நிறைய ஒவ்வொரு ஒவ்வொன்றும் வந்து யூனிக் இண்டஸ்ட்ரீஸ் இருக்கும் ஓகேவா. இப்போ வந்து லைக் வந்து லைவ் லொகேஷன்ஸ் வச்சிருப்பாங்க ஓகேவா. இப்போ வந்து லைவ் ட்ராக்கிங் ஃபிட் பண்ணி வெஹிக்கிள்ஸ் மூவ் பண்ண வைப்பாங்க, அவங்களுக்கு ஒரு லேண்டிங் பேஜ்னா அவங்களுக்கு வந்து எப்படி செட் பண்றது, இந்த மாதிரி வந்து கம்பெனியோட சினாரியோ பொறுத்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா அவங்களுக்கு மேக் பண்ற ப்ராடக்ட் மேக் பண்ணுவோம் ஓகேவா. சோ இதெல்லாமே நம்மளுடைய ஓன் விஷயங்கள் தான் ஓகே. சரி இது மட்டுமா அப்படின்னா இதுல வந்து நாட் ஓன்லி கம்பெனிஸ், இதுல வந்து நம்ம ஃப்ரீலான்சிங் பார்க்கலாம். அண்ட் இதுல வந்து லாட் ஆஃப் என்ன சொல்லலாம் விஷயங்கள் இருக்கு. இதுல வந்து ஏஐ டூல்ஸ் கூட இருக்கு ஓகேவா. ஏஐ டூலா, ஆமா இதுல ஏஐ டூல் இருக்கு. ஏன்னா இந்த விஷுவலைஸ், கரோமா, 4D, அப்புறம் fontjoy, இந்த மாதிரி ஏஐ டூல்ஸ் இருக்கு. இதெல்லாம் ரொம்ப ஆசமா இருக்கும் ஓகேவா. சோ இந்த மாதிரி டூல்ஸ் எப்படி யூஸ் பண்றது சொல்லி கொடுப்போம். அண்ட் எங்க சைட்ல நாங்க சொல்லிக் கொடுக்குற விஷயங்களை நான் தெளிவுபடுத்திக்கிறேன் ஓகேவா. சோ ஃப்ரீலான்சிங் வெப்சைட் பார்த்தா அப்படின்னா வந்து அப்வொர்க் இருக்கு, ஃபெவியர் இருக்கு, ஃப்ரீலான்சர் இருக்கு, டிசைன்கள் இருக்கு, அதுக்கப்புறம் வந்து ரிமோட் லான்ஸ் இருக்கு, டிசைன் மெனி வேர் அப்படின்னு ஒரு வெப்சைட் இருக்கு, அப்புறம் வந்து WeWork ரிமோட்லி, இந்த மாதிரி சைட்ஸ் இருக்கு. ஸோ இதுல எப்படி நம்ம வந்து ஒர்க் பண்றது, எப்படி எடுக்கிறது அப்படின்னு விஷயங்கள் இருக்கு ஓகேவா. ஸோ இப்போ உனக்கு வந்து பிளாக்ஸ் படிக்கணும் அப்படின்னா அதுக்கும் வெப்சைட் இருக்கு ஓகேவா. UI கலெக்டிவ்னு ஒரு வெப்சைட் இருக்கு, UI பிளான்ட்னு ஒரு வெப்சைட் இருக்கு, அப்புறம் இன்சைட் டிசைன்னு ஒரு வெப்சைட் இருக்கு. இதெல்லாம் வந்து UI UX டிசைனரோட பிளாக்ஸ் இருக்கும். ஸோ அதெல்லாம் பார்த்தா அப்படின்னா அவங்களுடைய விஷயங்கள் அவங்களுடைய ஒரு ஒபினியன் அவங்க எழுதிப்பாங்க. ஸோ அதை பார்க்கும்போது நமக்கு என்ன ஆகும், நமக்கு ரொம்ப இன்ஃபர்மேட்டிவா இருக்கும். இந்த மாதிரி விஷயங்களா இருக்கு, நம்ம தான் ட்ரை பண்ணலாம். ஸோ அதெல்லாம் பண்ண வேண்டியதுல அப்ப நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அதுக்கப்புறம் வந்து ஃபிக்மாவில் நம்ம யூஸ் பண்ண ஃபிக்மா நிறைய பிளக்கின் யூஸ் பண்ணி பண்ணுவோம். ஸோ அந்த பிளக்கின்ஸ் எவ்வளோ இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் நாங்கள் சோர்ஸ் அவங்களுக்கு கொடுத்துருவோம் ஓகேவா. ஸோ இது வந்து எங்க சைட்ல நாங்கள் கொடுக்க வேண்டிய விஷயங்கள் ஓகே. ஸோ என்னென்ன பிளக்கிங்ஸ்னா இப்போ வந்து ஃபேமஸா இப்போ ரீசெண்டா வந்துட்டுனா அந்த பியூட்டிஃபுல் ஷேடம் ஒன்று வந்துச்சு, அப்புறம் பிக்கட்டு, ஃப்ரேம் டேக், அதுக்கப்புறம் வந்து அப்புறம் இதுலேயே வந்து ஃபிக்மாவோட டெம்ப்ளேட்ஸ்லாம் இருக்கு ஓகேவா. UI ஸ்டோரு, அதுக்கப்புறம் வந்து UI கரேஜ், இந்த மாதிரி டெம்ப்ளேட்ஸ்லாம் இருக்கு. இதெல்லாம் சாஃப்ட்வேர் வந்து நாங்கள் ப்ரொவைட் பண்றது ஓகே. இந்த மாதிரி சோர்சஸ் ஃபிக்மால யூஸ் பண்ற சோர்ஸ் மொத்தம் நாங்கள் கொடுத்துருவோம். அண்ட் வந்து டிசைன் அசட்ஸ் ஓகேவா. ஸோ டிசைன் அசட்ஸ்லாம் பார்த்தா அப்படின்னா இலிஸ்ட்ரேட்டர்னு ஒரு டிசைன் அசட் இருக்கு, அப்புறம் வந்து ஸ்ட்ரீம் லைன் ஒரு டிசைன் அசட் இருக்கு ஃபிக்மால யூஸ் பண்றது ஓகேவா. அதுக்கப்புறம் வந்து நிறைய நிறைய சோர்சஸ், ஐ மீன் இங்க சொன்னா நான் சொல்லிட்டே போகலாம், அந்த அளவுக்கு வந்து அசெட்ஸ் வந்து இருக்கு. ஓகேவா, ஒன்ஸ் வந்து உள்ளர வந்து என்ரோல் பண்ணி வரவங்கள்ட்ட வந்து நாங்கள் மீன் இப்போ நீ வந்து உள்ளர வர ஒரு சப்போஸ் வரேன்னு வச்சுக்கோமா, இப்போ நான் கொடுக்க வேண்டிய விஷயங்கள் ஓகேவா, நான் ரெண்டு விஷயங்கள் சொல்கிறேன், பட் வி ஹாவ் பல்க் 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 ஸ்டோரேஜ் ஓகே அண்ட் டேட்டாஸ் சொல்லலாம். ஓகேவா, தென் வந்து வேற என்ன விஷயங்கள், அப்புறம் வந்து ஃபோட்டோ லைப்ரரி இருக்கு, அப்புறம் பேக்கேஜஸ் இருக்கு, அப்புறம் வந்து கலர் பேட்ல சூஸ் பண்ணுவோம், அந்த அதுக்கு என்ன மாதிரி ஃப்ளோ வந்து யூஸ் பண்ணுவோம், அந்த மாதிரி அதுக்குள்ள வெப்சைட்ஸ். ஓகேவா, இந்த மாதிரி எல்லா விஷயமும் வந்து எங்ககிட்ட இருக்கு. ஓகே, ஸோ நாங்கள் வந்து எல்லா சோர்ஸும் உங்கள்கிட்ட ஒன்ஸ் கொடுத்துருவோம். அண்ட் நாங்கள் வந்து செஞ்சு கொடுக்கும்போது மீன் சொல்லி கொடுக்கும்போது இதெல்லாம் பண்ணணுமா இப்பெல்லாம் ஒர்க் பண்ணும்போது நீங்கள் அதை வந்து தினைக்கு டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணணும். ஓகேவா, ஒவ்வொரு விஷயத்தையும் அன்னைக்கு வந்து ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும்தான் அது வந்து புரியும். இது மட்டும் கிடையாது, எந்த லாங்குவேஜ் எடுத்துக்கிட்டாலும் யார் எது சொல்லி கொடுத்தாலும் ஐ மீன் என்ன சொல்றது, ப்ரோக்ராமை விட டிசைனுக்கு ஸ்டெப்ஸ் கொஞ்சம் அதிகமாக போடணும். ஏன்னா நீனா கிரியேட்டிவா பண்ற விஷயங்கள். ஸோ நீ ஒரு டைமுக்கு 4 டைம் அதை ட்ரை பண்ணி பார்க்கும்போது தான் உனக்கு ஒரு ஐடியா கிடைக்கும், ஒரு ஃப்ளோ கிடைக்கும். அந்த ஃப்ளோ பொறுத்து நெக்ஸ்ட் விஷயம் மூவ் பண்ணுவேன். ஓகே, கண்ணால பார்த்துட்டு விட்டுட்டு போற விஷயங்கள் கிடையாது. உட்காந்து இந்த கலர் கொடுக்கலாமா, இந்த அசட் வைக்கலாமா, இந்த ரெக்டாங்குலர் பாக்ஸ் கிரியேட் பண்ணலாமா, இந்த சர்க்கிள் கிரியேட் பண்ணலாமாங்கிறது நீ அனலைஸ் பண்ணணும். ஓகேவா, நீ பண்ணா மட்டும்தான் இந்த விஷயங்கள் வந்து என்ன ஆகும் அப்படின்னா நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு போகும். ஓகேவா, ஒன்னால நீ முதல்ல நீ பண்ற ப்ரொஃபஷனல் வந்து லைக் பண்ணும். ஓகேவா, வேண்டாம் பண்ணக்கூடாது. ஸோ இந்த மாதிரி டிசைன் பண்ண போனா ஒரு யூனிக்னஸ் ஆசை இருக்கணும். ஓகேவா, ஸோ அது மூலமா அடுத்தடுத்து நீ வந்து இந்த அவதார் படம் பார்க்கும்போது நமக்கு தோணும்ல, வா என்னடா இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா இருக்கும் பாரு, அந்த ஃபீல் இருக்கணும். ஒரு 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 குட்டி நம்மளோட ஆள் மனசுக்குள்ள அந்த ஃபீல் இருக்கணும். ஓகேவா, ஸோ அப்படி இருந்தா மட்டும்தான் நம்மளால வந்து என்ன சொல்றது, அப்படி இருந்தா மட்டும்தான் கிடையாது, அப்படின்னா நல்லா இருக்கும். யூ ஹாவ் யூ மேக் அ பெஸ்ட் அவுட்புட். ஓகே, ஸோ இதான் விஷயங்கள். தென் இதோட என்ன சொல்றது, இதோட ஓப்பனிங்ஸ் பார்த்த அப்படின்னா என்ன சொல்றது, நல்ல என்ன சொல்றது, இட்ஸ் என் நம்பர் ஆஃப் ஓப்பனிங்ஸ். ஓகேவா, இது வந்து என்ன சொல்றதுன்னா இருக்குமா இருக்கு, எல்லாருக்குமே ஓப்பனிங்ஸ் இருக்கு. ஓகேவா, ஃப்ரெஷர்ஸ்க்கு இருக்கு, அதுக்கப்புறம் வந்து எக்ஸ்பீரியன்ஸ்க்கு இருக்கு. ஓகேவா, ஸோ எல்லாருக்குமே அதுக்கு வந்து ஓப்பனிங்ஸ் இருக்கு, ஓப்பனிங்ஸ் இல்லாம கிடையாது. ஓகேவா, நீ வந்து என்ன சொல்றது, இப்போ நீ வந்து ஒண்ணும் கிடையாது, உன்னுடைய சைட் போயிட்டு நீ வந்து ஃப்ரெஷர்ஸ்க்கு இருக்கா அப்படின்னு ஜஸ்ட் செக் பண்ணி பாரு. நாகரியோ இல்ல இன்டீடோ ஜஸ்ட் பாரு, அதை வந்து போட்டிருப்பான் 0.5 0.2 அப்படின்னு போட்டிருப்பான். ஓகேவா, ஓகே மேம், ஓகே. ஸோ இதுல ஓப்பனிங்ஸ் இதை நான் தெளிவுபடுத்திக்க விரும்புறேன். இதுல மினிமம் வந்து இதோட பேக்கேஜ் ஸ்டார்ட் வந்து 25 தான் ஸ்டார்ட் ஆகும் மினிமம். மேக்சிமம் அப் டு யுவர் இன்டராக்ஷன், இவரோட உன்னோட விஷயங்கள். ஓகேவா, அதாவது மினிமமா பேக்கேஜ் ஸ்டார்ட் ஆகும், பட் உன்னோட எஃபெக்ட் தான் அடுத்தடுத்த லெவல் உன்னுடைய கம்பெனிஸ் பேஸ் பண்ணி விஷயங்கள்லாம் சேஞ்ச் ஆகும். ஓகேவா, அதாவது வந்து டிசைனை வரைகிறது மட்டும் விஷயங்கள் கிடையாது, கிரியேட்டிவா திங்க் பண்றதும் ஒரு விஷயம். அந்த கிரியேட்டிவா திங்க் பண்றதுக்கு கத்துக்க வேண்டிய ப்ராக்டிசஸ் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கு. ஸோ அதையும் ஃபாலோ பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து எப்பவுமே வந்து ஒரு நார்மலா ஒரு அப்ளிகேஷன் பார்த்தாலும் சரி, ஒரு வெப்சைட் அப்ளிகேஷன் பார்த்தாலும் சரி, அதோட அவுட்லுக் எப்படி இருக்கு, நீ வந்து ஒரு டிசைனர் ஃபீல்ட்ல இருந்து அதை திங்க் பண்ணி பார்க்கணும், உன்னுடைய அப்ரோச்சுக்கு அது எப்படி மாத்தணும்னு பார்க்கணும். அண்ட் நீ மாத்திர அந்த விஷயங்கள் அடுத்தவங்களுக்கு அது புரியுமா, அது அவங்க யூஸ் பண்ணுவாங்களா, அது அவங்க வந்து அட்ராக்ட் பண்ணுமா, லைக் பண்ணுமா அப்படிங்கிறதையும் பார்க்கணும். ஸோ இது எல்லாமே உன்னோட ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி தான். ஓகேவா, ஸோ எல்லாமே நீ திங்க் பண்ணி வந்து கவர் பண்ணும் போது தான் யூ ஹாவ் அ குட் டிசைனர். ஓகே, ஓகே மேம். இதுக்கு வந்து என் நம்பர் ஆஃப் ஓப்பனிங்ஸ் இருக்கு, என் நம்பர் ஆஃப் வேகன்சிஸ் வந்து நம்மகிட்ட ஐ மீன் வேர்ல்ட் வைட் போயிட்டு இருக்கு. ஸோ ஒரு கம்பெனிக்கு போகணும் கூட கிடையாது, இதை நீ ப்ராப்பரா கத்துக்கிட்ட அப்படின்னா நீ வந்து ஃப்ரீலான்சிங்கே பண்ணி கொடுக்கலாம். ஓகேவா, அண்ட் நீ இருந்த வீட்டில் இருந்தபடியே வந்து ஃபாரின் கம்பெனிஸ்க்கு ஒர்க் பண்ணலாம். அதுக்கும் என்ன சொல்றது, வெப்சைட்ஸ் இருக்கு. ஓகே, யூஐ ஜாப்ஸ்க்கு வெப்சைட் இருக்கு, ரிமோட் லைன்ஸ், அதுக்கப்புறம் வந்து விவர்க் ரிமோட்லி, அந்த மாதிரி வெப்சைட்ஸ் இருக்கும். அங்கேயும் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா உன்னுடைய போர்ட்ஃபோலியோ அனுப்பி உன் போர்ட்ஃபோலியோ அட்ராக்டிவா இருந்தது அப்படின்னா அவங்க வந்து நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு ஒன்று கொண்டு போவாங்க. ஓகேவா, ஸோ எல்லாமே நம்ம கிட்ட தான் இருக்கு விஷயங்கள். ஓகேவா, நம்ம எப்படி வந்து ஒரு விஷயத்த வந்து ரெஃப்ளெக்ட் கொடுக்குறோம் அப்படிங்கிறதா மேட்டர். ஓகே, ஓகே மேம். எனி டவுட்மா? இல்ல மேம், டவுட் எதுவும் இல்லையா? இல்ல. ஓகேமா, ஓகே, ஓகே. எனி டவுட் லெட் மீ நோ. ஓகே, ஓகே, ஓகே. அண்ட் சரி, ஓகே, என் சைடில் நான் சொல்லிட்டேன். அண்ட் நான் வந்து என்ன சொல்றது, டவுட்னா எனக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. Okay. Sure. Okay, ma. Okay, thank you. Bye. Bye, ma. Okay, bye, ma.